அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமை யுளில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ந்து நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஓய்வு நேரத்தை பயன்மிக்க வகையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் தொடர்ச்சியாக நாம் பல தலைப்புகளின் கீழ் பல உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாம் 11 மணியிலிருந்து 11:30 மணி வரையிலான இந்த நேரத்தில் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கிற தலைப்பின் கீழ் பல இஸ்லாமிய மார்க்கத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய நடைமுறை ஒழுங்குகளை கற்று வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இஸ்லாம் கூறும் ஆடை ஒழுங்குமுறைகளை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டிய அலங்காரங்களில் எந்த அளவிற்கு ஒழுங்குமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது என்ற தகவலின் கீழ் சிகை அலங்காரம், நம்முடைய தலைமுடி பராமரிப்பு, இன்னும் அதில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள், அதில் தடை செய்யப்பட்டிருக்கிற நடைமுறைகளை நாம் இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே இந்த முடியை பொறுத்தவரை நம்முடைய பேச்சு வழக்கில் கூட நாம் பார்க்கலாம், ஒன்றை ரொம்ப மோசமான நிலையில் ஒன்றை விமர்சிக்க வேண்டும், ஒருவரை விமர்சிக்க வேண்டும் அல்லது ஒன்றை நாம் விமர்சிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த முடியை வைத்து விமர்சிக்கிற மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறது. அதை ஒரு அலட்சியமான ஒரு நிலையில் நாம் பார்க்கப்படுகிற நேர காரணத்தினால தான் இதற்கு கூட என்று சொல்லி ஒருவரை நாம் விமர்சிக்கும் பொழுது கூட அதை பயன்படுத்தி ஒருவரை விமர்சிக்கிறோம், அதை விட மட்டமானவர்கள் என்று. அப்போ அதை மட்டமானதாக கருதுகிற மனநிலை நம்மிடத்தில் இருக்கிற இந்த நிலையில் இன்றைக்கு இந்த அறிவியல் யுகத்தில் நாம் இந்த முடி நமக்கு ஏற்படுத்துகிற அந்த பலன்களையும் அதனுடைய உண்மையான மதிப்பையும் விளங்கியிருந்தால் அதை இது மாதிரியான வார்த்தை பிரயோகங்களுக்கு நாம் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இந்த முடி என்பது எந்த அளவிற்கு உயிரினங்களில், அதுவும் குறிப்பாக பாலூட்டிகளாக இருக்கக்கூடிய உயிரினங்களில் இந்த முடி எந்த அளவிற்கு ஒரு பயன்மிக்கதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு பிராணிகளுடைய அந்த உடல் அமைப்பை வெப்பத்திலிருந்து தற்காத்து கொள்கிற, உடலை ஒரு சமநிலையில் வைத்து கொள்கிற மிக முக்கியமான பங்கு இந்த முடிக்கு இருக்கிறது என்று இன்றைக்கு அறிவியல் யுகத்தில் கண்டறிந்து பல தகவல்களை சொல்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்க, இந்த முடி என்பது நமக்கு அலங்காரத்திற்கு எந்த அளவிற்கு மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க. ஒருவருடைய மனநிலை, ஒருவருடைய உண்மையான அந்த நிலை, அவருடைய அகநிலை வந்து முகத்தை வைத்து, அகத்தில் இருக்கிற அந்த அழகு முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய முகமே இன்றைக்கு அதை வைத்து அதில் ஒரு அழகுறக்கூடிய ஒன்றாக, முகம் அழகாக இருப்பதற்குரிய அடிப்படை காரணமாக நம்முடைய சிகை அலங்காரம் இருக்கிறது. நம்ம முடியை எப்படி பராமரித்திருக்கிறோமோ, எப்படி அதை ஒரு அலங்காரமாக எப்படி சீவி இருக்கிறோமோ, அதன் மூலமாக நம்முடைய முகத்தின் அழகு தெளிவு பெறுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு ஒருவர் முடியை வைத்து அவர் ஆரோக்கியமானவரா இல்லையா, அவர் ஒரு அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரா,
அவருக்கு ஏதாவது ஒரு மன சிக்கல் இருக்கிறதா, அவருடைய வயது என்ன, அவருடைய குணநலம் என்ன என்ற அளவிற்கு ஒருவருடைய அந்த சிகை அலங்காரத்தை வைத்து நாம் முடிவு செய்து விடலாம். அவர் எந்த அளவிற்கு அதில் ஒரு நடந்து கொள்கிறாரோ அதை வைத்து நாம் அவருடைய நிலையை முடிவு செய்கிற அளவிற்கு ஒரு முக்கியமான மார்க்கம் ஒரு வழிகாட்டுதல வழங்குகிறது, அதில் அதில் கவனம் செலுத்துகிறது. அது மாதிரி ஒரு முடிவு செய்கிற ஒரு சூழல் உருவாவதனால அதை அவர் எப்படி அழகாக பராமரிக்கணும், அதில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை மார்க்கம் மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு பதிய வைக்கிறது. அப்போ இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிற இந்த சிகை அலங்காரம் நம்முடைய முடி குறித்து பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதில் போதிய அளவு நாம் கவனம் செலுத்தவும் செய்கிறோம். யாருமே எனக்கு முடி வேண்டாம், முடி இல்லாத நிலைமை எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை என்று நினைப்பது கிடையாது. அதனால தான் பலர் மொட்டை அடிப்பதற்கு தயங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் யாருக்காவது முடி வந்து அது விழுந்து விட்டது என்றால் அதை விட பெரிய ஒரு கவலை பெரிய ஒரு மனிதனுக்கு இருக்க மாட்டேங்குது. பல மன அழுத்தங்களுக்கு இதுவே காரணமாக அமைந்து விடுகிறது என்று சொல்லும் அளவிற்கு ஒருத்தருக்கு வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னா அதை நினைத்து கவலைப்படுறான். முடி இல்லாத நிலையை எப்படி நாம் பார்க்குறோம்? இன்றைக்கு சந்தைகளில் விற்கப்படுகிற ஒரு பெரிய பண முதலீட்டு ஒரு பெரிய அளவிற்கு பணத்தை இன்றைக்கு சந்தைகளில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற விளம்பரங்களை மையப்படுத்தி உங்கள் வழுக்கையில் முடி முளைக்கணுமா, அதில் இப்படி நீங்கள் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணுமா, இதுக்கு இவ்வளவு என்று சொல்லி அது சந்தையாக்கப்பட்டு அந்த எண்ணெய்களை இவர்கள் வாங்கி தேய்த்து ஏமாந்து போகிறாங்க. அது வேறு விஷயம். அப்போ ஒரு மனிதனுக்கு தன்னுடைய முடி இழப்பை பெரிதாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அப்படி நினைக்கிற மனிதன் அதில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை அதை கவனிக்க வேண்டிய நிலைகளை சரியாக இருக்கிறானான்னு பார்த்தா அதில் கோட்டை விட்டு விடுவதை நாம் பார்க்க முடியுது. அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த முடி குறித்த அதிகமான வலியுறுத்தல்களை அதில் நாம் எப்படி கவனமாக அதை பாதுகாத்து பேண வேண்டும் என்கிற வழிமுறைகளையும் சொல்லித்தருது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் இன்றைக்கு மொட்டை அடித்துக் கொள்வது ஒரு சுண்ணத்து போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதையும் பார்க்குறோம். ஒரு புறத்தில் இன்றைக்கு நீங்கள் மதரசாக்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்குகளாக முடி வளர வளர மொட்டை அடித்து விட்டுறது என்னடான்னு கேட்டால் சுண்ணத்து என்கிற ஒரு வார்த்தையை கூட சேர்த்து சொல்லிக்கொள்வது. அப்படிப்பட்ட நிலை இருக்குதா இல்லையா, அது எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை மாதிரியான ஒரு பிம்பத்தை அதை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் நபி அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் இப்படி தான் முடி வைக்கணும் என்கிற ஒரு வழிகாட்டுதல நபி அவங்க அழுத்தம் திருத்தமாக நமக்கு இப்படி தான் வைக்கணும் என்கிற கட்டளையிடலை நம்முடைய விருப்பத்தின் பெயரில் நாம் எப்படி வேணாலும் மார்க்கம் தடுக்காத வண்ணம் நாம் பின்னாடி அதனுடைய ஒழுங்குமுறைகளை பார்க்க இருக்கிறோம். அந்த முறைகளுக்கு பாதிப்பில்லாத வகையில் நாம் முடியை வைத்துக் கொள்வதை அல்லாஹினுடைய தூதர் எந்த விதத்திலையும் தடை செய்யலை. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா முடியை மொட்டையடித்துக் கொள்வதை ஒரு சுண்ணத்தின்று. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்னுடைய தூதருடைய நடைமுறையும் நபித்தோழர்களுடைய அந்த நடைமுறை அல்லாஹ்னுடைய தூதர் அங்கீகரித்திருக்கிற நடைமுறை நபியவங்களுக்கு முன்னிலையில் இருந்திருக்கிற நடைமுறையாக நாம் பார்க்கும் பொழுது பல நபித்தோழர்களிருந்து நபியவர்களே தன்னுடைய தோல் பூஜம் வரைக்கும் முடி வளர்த்தவர்களாக இருந்திருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். மொட்டை அடிப்பது நபியவர்களுடைய வழியாக பார்க்கலை. அப்போ அதில் நாம் ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ மார்க்கம் அந்த சிகை அலங்காரத்திற்கு நம்முடைய முடி தலை முடி கொடுத்த கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்குரிய ஒழுங்குமுறைகளை சொல்லித்தருது. அதில் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹினுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரும் பொழுதே அபுதாவுதில் 3632 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹினுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன்கான லஹு சாருன், யாருக்கு முடி இருக்கிறதோ ஃபல் யுக்ரிமுஹு, அவர் அதற்கு மதிப்பளிக்கட்டும். ஒரு முடி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு தலை முடியே எல்லாம் ஒரு அலங்காரமாக வழங்கியிருக்கிறான். அப்படி பெற்றிருக்கிற ஒருவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை பராமரிக்கணும், அதற்கு மதிப்பளிக்கணும், அதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி அது ஒரு சடை இடையா அப்படி ஒரு மாதிரியாக போயிடாமல் சரியான முறையில் அதை ஒரு பேணி அதை சீர்திருத்தம் செய்து
அதை எண்ணெய் தேத்தி அதை எப்படியெல்லாம் நாம் சரி செய்ய முடியுமோ அப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தருகிறது. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை பராமரித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பராமரித்திருக்கிற முறைகளை கூட நாம் பார்க்க முடியுது. முஸ்லீமில் வரக்கூடிய இடம்பெற்றிருக்கிற செய்தி 4680வது செய்தி நாம் பார்க்குறோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகளை, நபி அவங்க எப்படி முடியை பேணியிருக்கிறாங்க, எப்படி அதை பாதுகாத்து அதை பராமரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது குறித்து நாம் அந்த செய்தியை பார்க்குறோம். சொயில அன் ஷைபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெள்ளை முடி பற்றி கேட்கப்படும் பொழுது, நரை முடி பற்றி பார்க்கும் பொழுது, ஃபகால கான இதா தஹன ரஸஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணெய் தேய்த்திருந்தார்கள் என்று சொன்னால், யுரா மின்ஹு ஷையுன், அதில் எதையுமே நாங்கள் பார்க்க முடியாது. நபித்தோழர்கள் பார்க்கும் பொழுது நபி அவங்க எண்ணெய் தேய்த்திருந்தாருங்கன்னா அவங்களுடைய வெள்ளை முடியை பார்க்க முடியாது. வைதா லம் எதுகும், நபி அவர்கள் எண்ணெய் தேய்க்கவில்லை என்றால், ருய மின்ஹு, அதிலிருந்து சில நரைமுடிகளை நாங்கள் பார்ப்போம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எண்ணெயை தேய்த்து தன்னுடைய முடிகளை படிய வைத்திருக்கிறார்கள், தன்னுடைய அலங்காரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நாமும் என்ன செய்யணும், நபி அவங்க பல கட்டங்களில் இதை பண்ணியிருக்கிறாங்க. நபி அவங்க எங்கேயாவது போகும் பொழுதுல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜும்மாக்கள் இது மாதிரியான கட்டங்களில் நமக்கு வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இந்த முடியை வைத்து கொள்ளணும், நமக்கு இருக்கணும் என்று எவ்வளவு ஆசைப்படுகிறோமோ அதே மாதிரி அதற்கு மதிப்பளிக்கவும் கற்றுக்கொள்ளணும். அதற்காக அதை பராமரிப்பதற்குண்டான வேலைகளை நாம் ஈடுபடணும். எப்படி நாம் அதை பேணி பாதுகாப்பதன் மூலம் அதை பராமரிக்க முடியுமோ அதற்குண்டான வழிவகைகளை நாம் செய்யணும். எண்ணெய் தேய்க்கும் பொழுது எண்ணெய் தேய்க்கிறதோ அல்லது அதற்கான இயற்கை வழியில் என்னென்னலாம் சொல்லித்தரப்படுகிறதோ எண்ணெயோ நாம் அந்த முறைகளை கையாண்டோ அல்லது செயற்கையாக, இன்றைக்கு சந்தைகளில் பல பொருட்கள் விற்கப்படுகிறது, எண்ணெயோ அல்லது அதற்கேற்ற மாதிரி கிரீம்கள் மற்ற விஷயங்கள் நமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அது உண்மையில் அறிவியல் பூர்வமாக அது நம்முடைய முடிக்கான பராமரிப்பாக இருந்தால் அதையெல்லாம் நம்ம தேய்த்து நம்முடைய முடிகளை அழகான முறையில் அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வழிமுறையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு அதில் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாங்க, இந்த அளவிற்கு அதை பராமரித்திருக்கிறார்கள், அதில் இந்த அளவிற்கு பராமரிக்காதவர்களை கண்டித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு நபர் வருகிறார். நசையில் வருகிற 5141வது செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்குறோம். அதானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு நபர் வருகிறார். ஃபரா ரஜுலன் ஷாயிர ரஸி, அந்த மனிதரோ தன்னுடைய தலைமுடி பரட்டையாக இருக்கிற நிலையில் வருகிறார். அப்போ நபி இவங்க என்ன செய்கிறாங்க, ஃபகால அமா எஜிது ஹாதா மாயு சக்கினு பிஹி சாரஹு, இவருடைய இந்த முடியை இவர் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு ஒரு பொருளை பெற்றுக்கலையா, இவர் ஒரு சீப்பு வச்சு சீவிருக்க கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய முடி எப்படி அல்லாஹ் அதை கொடுத்துருக்கிறானோ, அதை ஒரு அலங்காரமாக எப்படி அல்லாஹ் அதை வழங்கியிருக்கிறானோ அந்த அலங்காரத்தை நாம் மேற்கொள்ளணும். அதை எண்ணெய் தேய்த்து சரியான முறையில் ஒழுங்காக பரட்டையாக தெரியாமல் அதை ஒழுங்கான முறையில் சீவி அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையும் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் சீவுகிற வேளையில் சில ஒழுங்குமுறைகளை நபி அவங்க சொல்லித்தராங்க. என்ன மாதிரி ஒழுங்குமுறை, ஏன்னா நாம் பார்த்துருக்குறோம், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், நாம் இந்த மாதிரி மார்க அடிப்படையில் நாம் நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிற ஒழுங்குமுறைகளை பின்பற்றி அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்து கொள்ளும் பொழுது சாதாரணமாக நாம் செய்கிற அந்த செயல்பாடுகள் கூட வணக்கமாக இறைவனுடைய பார்வையில் அது எடுத்துக்கொள்ளப்படும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நபி அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று அதை கடைபிடிக்க பிடிக்க நாம் அதை ஒழுங்குபடுத்த அதன் மூலமாக நமக்கு இறை புறத்திலிருந்து நமக்கு அதற்கான நன்மைகள் வழங்கப்படுகிறது என்கிற விஷயத்தை உணர்ந்தவர்களாக நாம் இதில் ஆர்வம் காட்டி நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நபி அவங்க அந்த சீவும் பொழுது மேற்கொள்கிற ஒழுங்குகளை சொல்லித்தராங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க புகாரியில 5854 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயம்முன ஃபி துஹூரிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க சுத்தி செய்யும் பொழுது உழு செய்கிற வேளையிலும் சரி, தரஜுலிஹி நபியவங்க தலை சீவும் பொழுதும் சரி, தன உலிகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலணி அணியும் போதும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கொள்கிற ஒழுங்காக நாம் பார்க்கும் பொழுது வலது புறத்தில் இருந்து தூங்குவாங்க. நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாலும், எப்படி நாம் நம்முடைய முடிகளை பராமரித்து வந்திருந்தாலும் கூட, நாம் அதை சீவும் பொழுது அதை சீவுகிற வேளையில் நாம் அதை வலப்புறத்தில் இருந்து சீவதற்கு சீவுகிற வேளையில் வலப்புறத்தில் இருந்து நாம் சீவணும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிமுறையாக நமக்கு சொல்லித்தருவதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒழுங்குமுறைகள் இன்றைக்கு இல்லத்தில் இருக்கிற நாம், ஒரு ஓய்வு நேரங்களில் இருக்கிற நாம் ஒவ்வொரு விஷயமா நம்ம அன்றாடம் கேட்கிற ஒவ்வொரு தகவல்களாக நாம் அப்படியே நம்ம சரி செய்து கொண்டே வரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறத பக்குவமாக பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ ஒரு வளப்புறத்திலிருந்து சீவுகிறத ஒரு பழக்கமாக நாம் ஆக்கி கொள்ளணும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இதே மாதிரி அல்லாஹ்னுடைய தூதர் செய்திருக்கிற இன்னொரு விஷயம் என்ன, இன்றைக்கி நாம் பார்க்குறோம் இந்த தலை சீவுறதுன்றது வந்து ஒரு முடியை பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். முடியும் பராமரிக்கணும்னு இருக்கிறாங்க, எண்ணெய் தேய்த்தி அதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி வைத்து கொள்ள வேண்டும் என்று நபியவங்க சொல்லியிருந்தாலும் கூட, அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அதில் அதுக்குன்னு ஒரேடியாக மூழ்கியும் போயிடக்கூடாது. இன்றைக்கி பார்த்தோம்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த இளைஞர்களுடைய மனநிலையெல்லாம் பல்லு விளக்குறானோ இல்லையோ, குளிக்கிறானோ இல்லையோ, போய் நேராக கண்ணாடி முன்னாடி போய் நின்றுறது, தலையை சீவிட்டு 10 தடவை கண்ணாடி முன்னாடியே நின்று கொண்டிருக்கிற ஒரு நிலை. தலையை சீவி 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 நகர்வான் திரும்ப பார்த்து கொண்டே இருப்பது, இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ இது மாதிரியான நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி அபுதாபுதல கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செய்கிறாங்க. ஐ எம்தசித்த அஹதுனா குள்ளையவுமின், ஒவ்வொரு நாளினுடைய முழு நேரமும் ஒருவர் தலைவாரி கொண்டிருப்பதை அல்லாஹனுடைய தூதர் தடை செய்கிறாங்க. என்னதான் ஒரு நம்ம அந்த ஒழுங்குமுறைகளை பேணணும், அந்த முடியை பராமரிக்கணும், சிகை அலங்காரத்தை மேற்கொள்ளணும் என்றிருந்தாலும் கூட, அதுலேயும் ஓவர் எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்முடைய நேரங்களை தேவையான வேலைகளுக்கு பயன்படுத்தாமல் எப்போ பார்த்தாலும் அதில் மூழ்கி கிடக்கிறது, இந்த மாதிரியான நிலை நம்மிடத்தில் ஒருபோதும் இருந்துடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நபிமொழி மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி நபியவங்க சில முறைகளில் நம்முடைய முடிகளை வைத்துக் கொள்வதையும் தடை செய்கிறாங்க. என்ன மாதிரி வைத்துக் கொள்வதெல்லாம் தடை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு செயல்பாடை பார்க்குறோம். புகாரியில் வரக்கூடிய 3558 செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய முடிய ஆரம்ப நேரத்தில் நபியவங்க தன்னுடைய நெற்றியின் மீது, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய அந்த முடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொங்க விடுகிற ஒரு சுருள் வடிவில் தொங்க விடுகிற வளமையை வைத்திருக்கிறாங்க. அப்படி வைத்திருக்கிற வேளையில் நபியவங்க அப்படி வைத்திருக்கிற சூழல்லையே இணை வைப்பாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபியவங்களுக்கு மாற்றமாக அவங்களோட நிலை எப்படி இருக்குன்னா, வகுடெடுத்து நெத்தியில் விழவிடாமல் முடிகளை பிரித்து வகுடெடுத்து சீவுகிற வளமை அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் வேதக்காரர்களுடைய யூத கிறிஸ்தவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று நாம் அந்த செய்தியில் பார்க்கும் பொழுது, அவங்க நபியவங்க வைத்திருக்கிற மாதிரி நெத்தியில் தொங்க விடுகிற நிலையில் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது இந்த மாதிரியான சூழல், நபியவங்களுடைய மனநிலை எப்பயுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேதக்காரர்களுக்கு ஒப்ப நபியவங்க நடந்துக்கிட்டாங்க. எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அல்லாஹனுடைய வகி இறங்கி தடை செய்யப்படலையோ அதிலெல்லாம் அல்லாஹனுடைய தூதர் வேதக்காரர்களுக்கு ஒப்ப நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நடப்பதற்கு அல்லாஹனுடைய தூதர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க, அப்படி விரும்புகிறாங்க. அப்போ நபியவங்க இப்படி இருக்கிற மனநிலையிலேயே இறுதியாக நபியவங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது, சும்மா ஃபரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஸவு, நபியவங்க தன்னுடைய அந்த தலையில் வகுடெடுத்து முடிகளை அப்படியே பிரித்து
நபி அவங்க சீவுகிற வல்லமையை இறுதியாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். அப்போ நபி அவங்க ஒரு தடை ஏற்படுகிற வரையில் நபி அவங்க வேதக்காரர்களுக்கு ஈக்குவலாக ஒரு அதற்கு சமமாக அவர்களுடைய நடைமுறைக்கு ஏற்ப நபி அவங்க நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ நபி அவங்க இப்படி மாற்றி கொண்டதில் இருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்று பார்த்தால், அப்போ அப்படி தொங்க விடுவதை நபி அவங்க தடை செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நபி அவங்க அதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வஹி இறக்கி அருளப்பட்டு அந்த முறை வேதக்காரர்களுக்கு எதிராக நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்போ நாம் நெத்தியில் முடி தொங்க விடுகிற மாதிரியான அந்த ஒரு நிலையை நாம் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தி மூலமாக புரிந்து கொள்கிறோம். இதல்லாமல் ஒருவர் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் முடியின் விஷயத்தில் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் தன்னுடைய முடிகளை பாதி மலித்து நம்ம முடி வெட்டுற போது தான் ஒவ்வொருடைய அந்த சூழலில் பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஆண்களுக்கு குறிப்பாக, பெண்களும் இன்றைக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு புறத்தில் இருக்குது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், ஆண்கள் இன்றைக்கு தங்களுடைய அந்த அவங்க மேற்கொள்கிற அந்த முடிவெட்டுகிற நிலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு அருவறுப்பாக, அசிங்கமாக பார்க்கிறதுக்கு முள்ளம்பன்றி மாதிரி, இப்படி அன்னாசி பழத்தினுடைய அந்த மேல் பகுதிய மாதிரியான ஒரு நிலையெல்லாம் கெட்ட பிள்ளைங்க என்று அதை ஒரு ஒரு பெருமையாக பேசி கொண்டு திரிகிற, பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு மிருகங்கள்லாம் இப்படி ஒரு விகாரமான தோற்றம் இத்தனை சில மிருகங்கள் இருக்கோ அது மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கு அல்லாஹ் அழகிய முகத்தை வழங்கியிருக்கிற, அழகிய சிகை அலங்காரத்தை வலியுறுத்தியிருக்கிற அந்த மார்க்கத்தில் இவர்களுடைய நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ அது மாதிரியான நிலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்வதை நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரி இது எந்த அளவுக்கு முத்தி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு மாதிரியான ஒரு சூழல், இன்றைக்கு கொரோனா போன்ற இந்த வைரஸ் தொற்றினால் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டு மக்களெல்லாம் இன்றைக்கு அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறாங்க. இந்த நிலையில் கூட இவங்க முடி வெட்டுகிற நிலை தெரியுமா, தலையில் அப்படியே கரண்டி 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 அந்த கொரோனா வைரஸினுடைய தோற்றத்தில் முடி வெட்டுறது, அது ஒரு ட்ரெண்டாம். அப்போ அப்படி தங்களுடைய இஷ்டத்திற்கு முடிகளை போட்டு கரண்டி ஒரு புறத்தில் முடி இருந்து ஒரு புறத்தில் சிறைத்து இப்படியான ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இது குறித்து என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கும் பொழுது, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 5921 செய்தி நாம் பார்க்குறோம். இப்னு உமர் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கஸை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புறத்தில் சரைத்து மறுபுறத்தில் முடி வைத்து கொள்கிற அந்த நிலையை தடை செய்திருக்கிறார்கள் என்றே பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், நபி அவர்களுக்கு முன்னிலையில் ஒருவர் இப்படி ஒரு சிறுவர் அப்படி இருக்கும் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய கண்டனங்களையும் பதிய வைக்கிறாங்க என்பதையும் பார்க்கிறோம். நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 4962 செய்தியை நாம் பார்க்குறோம். இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரா சபியன், நபி அவர்கள் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள். அந்த சிறுவன் எப்படி இருக்கிறான், ஹலக்க பாலர் அசிஹி ஓ தரக்க பாலன், ஒரு பகுதியை தலையில் சிறைத்து விட்டு மறுபகுதியை முடியோடு விட்டு வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபனஹா அன்தாலிக்க, இதை நபியவர்கள் தடை செய்தார்கள். ஃபகால நபி அவங்க சொல்கிறாங்க, இஹ்லிகுஹு குல்லஹு, நீ வைத்தால் நீ ஒரு எடுக்கிற அப்படின்னு முடிவு பண்ணால் மொத்தமாக எடுத்துரு, அவ் அல்லது உத்ருகுஹு குல்லஹு, நீ அதை விட்டுவிட்டால் ஒட்டு மொத்தமாக விட்டுவிடு. ஏதோ ஒரு அறகுறையாக பாதியை சிறைத்து பாதியை விடுகிற நிலை இருக்கக்கூடாது என்று நபி இவங்க தடை விதித்தார்கள் என்பதையும் நாம் இந்த செய்தியில் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் பலருடைய நிலையை பாருங்கள், இன்றைக்கு அந்நிய கலாச்சாரங்களை பின்தொடர்ந்து ஒரு மாதிரியான அருவறுப்பான தோற்றம் முடிய பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இது ஒரு பெரிய பாக்ஸ் கட்டிங் என்ற பேரில் பல பல பேர்கள் அதற்கு சொல்லிக் கொள்கிறார்கள். பார்த்தோம்னா இந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரும்பகுதியை ஒட்டுமொத்தமாக வலிச்செடுத்துறது, பின்புறத்தெல்லாம் வலிச்சு எடுத்துடுறது, இந்த நடுவில் மட்டும் விட்டுட்டு ஒரு மாதிரியாக முடி தொங்கி கொண்டு, இந்த மாதிரி இருக்கிற நிலையை ஒரு ஃபேஷன் என்ற பெயரில் இன்றைக்கு அந்த கலாச்சாரங்களை பின்தொடர்ந்து இன்றைக்கு இப்படி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கிடங்க வைக்கிறோம் முடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முடியை நம்ம அழகுக்கு ஏற்ப வெட்டி கொள்வதில் மாற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதை வைக்கிற நேரத்தில்
நாம முழு நம்முடைய முடி முளைக்கிற அந்த பகுதிகளில் எல்லாத்துலேயும் அந்த பகுதிகளை சிறைத்து எடுப்பதை, அதை ஒரு மாதிரியாக பாதி பகுதியை வலித்து பாதி பகுதியை விடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாம் அந்த முடிகளை கவனத்தோடு, என சாதாரண விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை தடை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மீறுவது என்பது ஒரு பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது மார்க்கத்தில் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகள் அமைக்கணும். இன்றைக்கி பார்க்கும் பொழுது இஸ்லாமிய கண்ணோட்டம் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற அந்த முடி குறித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுறுத்தல்கள் நமக்கு எதை உணர்த்துது, அது முடி வைத்திருக்கிறோம்னா அதில் கவனம் செலுத்தணும், அதில் எண்ணெய் தேய்த்து அதை சீப்பை நம்ம பயன்படுத்தி அது சரியான முறையில் ஒழுங்குபடுத்தணும் என்கிற தகவலெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. அப்போ இதற்கு மாற்றமாக ஒரு மாதிரி பரட்டையா, ஒரு மாதிரி பார்ப்பதற்கே விகாரமாக இன்றைக்கு பார்த்தோம்னா ஒருவனை ஒரு பிரச்சனை எழுகிறது என்று சொன்னால் பார்த்தவுடனே அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட அவனுடைய முக அமைப்பு அவனுடைய முடி அமைப்பை வைத்து இவன் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பான் என்று முடிவு செய்கிற அளவிற்கு ஒரு சந்தேக உணர்வை மற்றவர்கள் ஏற்படுத்தலாமா? மற்றவர்கள் பார்ப்பதற்கே முகம் சுரிக்கிற வகையில் அருவறுப்பாக அசிங்கமாக நினைக்கிற வகையில் நாம் நம்முடைய முக அமைப்புகளை வைத்து கொள்ளலாமா? இவ்வளவு செய்திகள் பார்த்ததும் அதை தடை செய்வதை நாம் உணர்ந்து பார்க்குறோம். அப்போ இது மாதிரியான அமைப்புகளை, இது மாதிரி நம்ம ஃபேஷன்ற அடிப்படையில் இப்படி முடிகளை கொடூரமாக பார்ப்பதற்கு அருவறுப்பாகவும் சரி, அது இல்லாமல் இது மாதிரி பாதி சிறைத்து மீதி விடுகிற நிலையும் நாம் கண்டிப்பாக தவிர்த்தாகணும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் இறைவன் விரும்பக்கூடியவர்களாக இருக்க சொல்கிறாங்க. விரும்பக்கூடிய நிலை எப்பொழுது ஏற்படும்? அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர்களாக சரியான மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அழகான முறையில் மார்க்கம் அனுமதித்திருக்கிற வகையில் நாம் இருக்கும் பொழுது தான் அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும், அந்த மாதிரியான ஒரு சூழலை நாம் ஒருவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்குறோம். அது இல்லாமல் ஸ்பைக் வைக்கிறன்ற மாதிரி ஒரு மாதிரியை மார்க்கம் இதில் தடை செய்யலையே என்கிற கேள்வி கூட சிலர் கேட்பாங்க. ஒரு பகுதியை மலிப்பது பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாமல் நாங்கள் இஷ்டத்திற்கு ஒரு மாதிரியாக ஒரு கோரமாக வைத்துக் கொள்வதில் மார்க்கம் என்ன தடை செய்யுது என்று நாம் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? மார்க்கம் எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துது. ஒருவரை ஒரு கோரமாக இருப்பதை மார்க்கம் அனுமதிக்குதா? நான் பார்த்துருக்க அத்தனை செய்தி இதை உணர்த்தலையா? ஒரு பரட்டையாக இருந்தால் உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் இவர் ஒரு பொருளை சீப்பை பெற்றுக்கொள்ளலையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி எழுப்புகிறாங்க. அதை படிய வைத்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையை சொல்லித்தரும் பொழுது அப்போ நாம் ஒருபோதும் அது மாதிரியான ஒரு மோசமான நிலையை கையாளக்கூடாது என்பது தடை என்பதை இந்த செய்திகள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அது இல்லாமல் இப்போ முடியை ஒருவர் இழந்து விடுகிறார், இழந்த முடிக்காக வேண்டி ஒரு ஆணோ பெண்ணோ முடி இழப்புன்றத பேரிழப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம்ல. அப்போ அப்படி நினைத்து கொள்ளும் பொழுது ஒரு வயது காரணத்தினாலேயோ அல்லது தன்னுடைய அந்த வாழ்க்கை முறை அதில் ஏற்படுகிற கோளாறுனாலேயோ இப்படி சிலருக்கு சீக்கிரமாகவோ அல்லது வயதான காரணத்தினாலோ ஏற்படுது. இப்படி ஏற்படும் பொழுது இன்றைக்கி விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே செட்டாக மாற்றுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சவுறு முடி பெண்களுக்கு விற்கப்படுகிறது, அதுலேயே ஏராளமான டெக்னாலஜி இன்னைக்கு நட்டே விட்டுறான். அது மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்ளக்கூடாது என்று இதை தடை செய்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 5933வது செய்தி நாம் பார்க்குறோம். லானல்லாஹுல் நபிகள்லாயும் சனாசன் சொல்கிறாங்க, லானல்லாஹல் வாசிலத்தை, யார் ஒட்டு முடி வைத்து விடுகிறார்களோ அவர்களையும், வல் முஸ்தௌசிலத்தை, ஒட்டு முடி வைத்து கொள்கிற பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று இறை சாபத்திற்கு உரியவர்களாக அல்லாஹனுடைய தூதர் அவர்களை அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்குறோம். அப்போ இறை சாபம் என்பது சாதாரண ஒரு விஷயமா? அப்போ அதிலிருந்து நாம் இன்றைக்கி அது அந்த விவரம் மரியாதவர்களாக இன்றைக்கி பலரும் இன்றைக்கு இந்த சவுறு முடி வைக்கிறத முடி குறைவாக இருக்குன்ற காரணத்தை சொல்லி வயதிலேயே விட்டதுன்ற விக்கு வைத்து கொள்கிற முடிய வேறு மாதிரியாக செயற்கையாக வைத்து கொள்கிற ஒரு நிலையில் மார்க்க அடிப்படையில் இது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி நமக்கு அதை இன்னும் அழுத்தம் திருத்தமாக வருது. எந்த அளவிற்கு இது வந்து தடை செய்திருக்கிறார்கள், வேறு பொருளை முடி மாதிரி இருக்கிற கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி உள்ள வேறு பொருளை வைத்துக்கொண்டு சரி செய்யலாமான்னு அதையும் தடை செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது
முடிகிற ஒரு பெண் வந்து சேர்த்து கொண்டு பெண்கள் மாத்திரம் இல்லாமல் ஆண்களும் அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்தி கொள்ள கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கணும். அதை கொள்ள வேண்டிய இன்னொரு முறை என்ன, வயது ஆகிற காரணத்தினாலோ அல்லது வேறு சில நோய்களின் காரணத்தால். சரி, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நரைமுடி ஏற்படும் போது அதில் நாம் நடந்து கொள்கிற முறைகளை நபி அவங்க தெளிவுபடுத்தும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 5899வது செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னல் யஹூதவன் நசாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் லா யஸ்பகுன, அவர்கள் சாயம் இடுவது கிடையாது. ஹாலிஃபுஹும், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், நீங்கள் சாயம் இட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர். அப்போ ஒரு வெள்ள முடி ஒருவருக்கு இருக்கு என்று சொன்னால் அது இள நறையாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலோ, வயது காரணத்தினாலோ, வயது முதிர்வு காரணத்தினாலோ ஒருவருக்கு வெள்ளை முடி ஏற்படுகிறது, நறை ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்போ அதை அவர் தவிர்க்கும் விதமாக சாயமிட்டு கொள்வது அல்லாஹனுடைய தூதர் ஆர்வப்படுத்துகிறாங்க என்பதை பார்க்குறோம். இன்னும் தெளிவாக அல்லாஹனுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பங்களில் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அந்த செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்போ அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது ஒரு நபர் அல்லாஹனுடைய தூதருடைய முன்னிலையில் வரார். உத்திய பி அபி குஹாஃபா, அபு குஹாஃபா அவர்கள் வந்து யௌமல் ஃபத்தஹி மக்கத்தை, மக்காவுனுடைய வெற்றியின் போது அபுபக்கருடைய தந்தையாக இருக்கிற அபு குஹாஃபா அவர் வந்து அல்லாஹனுடைய தூதரிடத்தில் வரார். வரும் பொழுது அந்த நேரத்தில் அவருடைய தடையும் தாடியும் அல்லாஹனுடைய தூதர் பார்க்குறாங்க. ஒரு அசுஹு லிஹையத்துஹு, அவருடைய அந்த இரண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏதோ அந்த தும்பை பூவை போன்று வெண்மையாக அப்படியே வெள்ள வெளையர்னு இருக்கிறத அல்லாஹனுடைய தூதர் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஹையிரு ஹாதாபி செய்யின், எதை எதையாவது ஒன்றை கொண்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை வழங்குறாங்க. அதில் அல்லாஹனுடைய தூதர் கூடுதல் வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஜ்தனிபு சவாத, நீங்கள் கருப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுவதையும் பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ என்ன இங்கே இந்த இடத்துல ஆர்வப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வெள்ளையாக இருக்கிறத அல்லாஹனுடைய தூதர் மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிற வழிகாட்டுதலை சொல்கிறாங்க. ஒருவர் வெள்ளையாகவே விட்டுறாதீங்க, வெள்ளையாக இருக்குன்ற நேரத்தில் அதை அப்படியே நீங்கள் விட்டுற வேணாம், நீங்கள் அதை யூதருக்கு மாறு செய், யூத கிறித்தவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக அதை மாற்றுவது போல நீங்கள் வளமையாக அந்த வெள்ளையை அப்படியே நிலைக்க விட்டுறாதீங்க, அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. ஆனால் கருப்பு நிறத்தை தவிர, எது இயற்கையாக நமக்கு நிறமாக வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிறத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடாது. அந்த நிறத்தில் அல்லாமல் வேறு ஒரு நிறத்தில், வேறு ஏதோ ஒரு நிறம், இன்றைக்கு ப்ரௌன் கலரில் அல்லது மற்ற கலர் மற்ற எல்லா நிறம் இதற்கான அந்த சாயங்களை அந்த டைகளை நாம் பார்க்குறோம். அப்போ அதை நாம் வாங்கி அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதையும் நாம் பார்க்க முடியுது. ஆனால் கருப்பு நிறத்தை அல்லாஹனுடைய தூதர் பூசக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு தடை விதிக்கிறாங்கன்னு பார்த்தா, நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 4988வது செய்தி, இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்குறோம். அல்லாஹனுடைய தூதர் ஒரு அறிவிப்பை மேற்கொள்கிறாங்க. ஆகிரி ஜமான், இறுதி காலத்தில் ஒரு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், க ஹவாசிலில் ஹமாமி, அவங்க வந்து அந்த புறாவினுடைய அந்த கழுத்தில் இருக்கிற அந்த கருநிறத்தை போன்று அந்த மாதிரியான கருநிறத்தில் சாயத்தை அணிந்து கொள்வார்கள், சாயம் அடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹனுடைய தூதர் சொல்லும் பொழுது, லா எரியஹூன ரீஹத்தல் ஜின்னா, அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடகை கூட நுகரமாட்டார்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் கண்டிக்கிறத பார்க்கிறோம். அப்போ நாம் ஒருபோதும் பயன்படுத்தும் பொழுது தலையை முடி நரைத்தவர்கள் நாம் அதற்கான சாயங்களை அடித்து நம்முடைய அந்த தலைமுடியை வெண்மையாக விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹனுடைய தூதர் நமக்கு அறிவுறுத்துறத பார்க்குறோம். அறிவுறுத்தும் பொழுதும் கூட அதற்காக இருந்த இயற்கை நிறமாக அடித்து கொள்ளக்கூடாது. நாம் ஒரு 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 மாதிரியான இன்றைக்கி நிறைய வெரைட்டிகளில் நிறைய கம்பெனிகள் கிடைக்கிது, அதில் நாம் உடலுக்கு பாதிப்பும் ஏற்பட்டாத வகையில் அதுலேயும் கவனம் செலுத்தணும்ல. இன்னைக்கு இயற்கையாக மருதாணி போன்ற விஷயங்கள் சாயம் இடுவதற்கு இருந்தாலும் கூட அதையும் பயன்படுத்தலாம், அல்லது அதுபோல் குறைந்த அளவிற்கு
கெமிக்கல் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற அது மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிற சாயங்களை பயன்படுத்துவதற்குண்டான வேலைகளை நாம் ஈடுபடலாம். அப்போ ஏதோ ஒன்றை செய்து நாம் வெள்ளையை தவிர்த்து கொண்டு கருப்பு நிறத்தையும் நாம் அதையும் கருப்பு நிறமாகவும் ஆக்கி கொள்வதையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்கிறோம். ஒருவர் வந்து வெள்ளை முடி ஆகாமலே ஒருவர் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்ற கேள்வி கூட எழும். ஒருத்தருக்கு வெள்ளை முடியே இல்லை, இன்னைக்கு அதை ஒரு ஃபேஷனாக பண்ணுறாங்கல்ல, கருப்பு முடியெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது ஒருவர் அடித்துக் கொள்கிறாரே அதில் எதுவும் பிரச்சனை இருக்குதா என்று கேட்டால், அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடித்துக் கொள்வதில் மார்க்கத்தில் எந்தவித தடையும் கிடையாது, அவர் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அது ஒரு மாதிரியான கோரமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு அருவறுப்பாக பார்ப்பதற்கு ஒரு ஒரு கரடு முரடான ஒரு தோற்றத்தை, ஒரு அருவறுப்பான ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்திடக்கூடாது. இன்றைக்கி அப்படி பலர் அடித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல, இன்றைக்கி பார்க்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சிரிப்பு வருது, ஒரு ஒரு மாதிரியான அச்சம் ஏற்படுது, இவன் அவர் குறித்த ஒரு மாதிரியான சந்தேக பார்வை நமக்கு ஏற்படுது. மேற்கொண்ட நாம் சொல்லியிருக்கிற அந்த தகவலுக்கு எல்லாம் முரணான வகையில் நாம் ஒரு சாயம் விட்டு ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது, இந்த அத்தனை விதிமீறல்களை மீறக்கூடியவராக நாம் கருதப்படுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு இருக்கு, ஒரு மாதிரியான விகாரமான தோற்றத்தை ஏற்படுத்தலை என்னும் போது பிரச்சனை இல்லை, அப்படி ஏற்பட்டது என்றால் அதை நாம் தவிர்த்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலையையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகளில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாதிரி நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த சிகை அலங்காரத்தை மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கிற அடிப்படையில் அதை பேணி அதை சரியான முறையில் நமக்கு அந்த முடிய இறைவன் ஒரு பெரிய ஒரு அற்புதமாக, இதன் பிறகு பல நன்மையான அந்த முடிக்கு பின்னால் இருந்தாலும் கூட அலங்காரமாக வழங்கப்பட்டிருக்கிற அந்த முடியை நாம் சரியான முறையில் பேணி பாதுகாக்கணும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற மாதிரியான அந்த முறையில் அதை சீவி அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்கிற விதிமுறைகளை நாமளும் தெரிந்து கொண்டு, தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தி, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்திருக்கிற இந்த சூழலில் அவர்களுக்கும் இந்த தகவலை எடுத்து சொல்லி ஒவ்வொன்றா பழக்கப்படுத்தணும். இந்த தலைப்பினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஓய்வு நேரத்தை நாம் பயன்மிக்க வகையில் அமைத்துக் கொள்வதோடு இல்லாமல் கேட்டுட்டு கடந்து செல்வது என்பது கிடையாது. கேட்ட தகவலை, ஏன்னா பல தகவல்களை இதை நாம் முன்னரே கேள்விப்பட்டிருக்கத்தான் செய்கிறோம், இது ஒரு நினைவூட்டலாகவும் இந்த தகவலை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கில் தான் நாம் இந்த தகவலை சொல்கிறோம். அந்த வகையில் நடைமுறையில் இல்லாத இந்த தகவல்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி ஒரு வாய்ப்பை